தப்பு பண்ணிட்டோன்னா ஒண்ணுமே இல்லாம போயிரும். பாருங்க, நம்ம முன்னால ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு தடவை ஒரு துறவி இப்படி நடந்து போகும்போது தண்ணியில ஒரு தேள் கிடந்துதான். அப்ப அந்த துறவி நினைச்சாராம், இது தண்ணிக்குள்ள கிடந்தா செத்து போயிருமேனு சொல்லிட்டு அந்த தேளை பிடிச்சு கரையில விடுவோமே என்று அந்த தேளை தூக்கி கரையில விட்டுருக்காரு. அது என்ன செய்து இவரை கொட்டி விட்டது. உடனே கொட்டின உடனே என்ன செய்திருக்கிறாரு, இவர் கையை உதறும் போது மறுபடியும் தண்ணீரை விழுந்துட்டது. இவர் மறுபடியும் போய் அந்த தேள் பிழைச்சி போகட்டும்னு கையில் போய் பிடிச்சி கரையில் எடுத்து விட்டுருக்கிறாரு. அது மறுபடியும் கொட்டுச்சான். அவன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கேட்டாராம், ஏன் இந்த தேள் உங்களை கொட்டுதே, பிறகும் நீங்கள் ஏன் அதை காப்பாத்துறீங்கன்னு. உடனே அவர் சொன்னாராம், தேளுக்கு சுவாபம் கொற்ற சுவாபம், நான் ஆண்டவருக்கு பிள்ளை, என்னுடைய சுவாபம் என்னது, அதை காப்பாற்றுறது. உலகம் எப்பவுமே நமக்கு கண்ணீரும் நிந்தையும் அவமானத்தையும் தான் தரும். அது நம்மளை மன்னிக்காது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறதுனால என்னுடைய கடமை என்ன, நான் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஒருத்தர் கூட அது விதிவிலக்கு கிடையாது, எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் கடைசியாக பாருங்க, அந்த பரபாச அவனுடைய இடத்துல என்ன அடிக்கப்படட்டும் அவன் போகட்டும் என்று விட்டு விடுகிறார். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவத்தின் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆல்வின் போட்டு, ஷீலா போட்டு, கவிதா போட்டு, கோயில்ராஜ் போட்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா அவர் ஃப்ரீயாக்கி விட்டுறார். அப்ப நம்மளுடைய மிகப்பெரிய கடமை என்னது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். யார் மேலே கசப்பு இருந்தாலும் சரி, யார் மேலே வெறுப்பு இருந்தாலும் சரி, யார் நம்மளை நோக வச்சுருந்தாலும் சரி, இந்த குட் ஃப்ரைடே இந்த நாளில் தயவு செய்து எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் மனசுக்குள்ளே அப்படி வச்சுருந்து, நமக்கு மன்னிக்கிறதுக்கு கஷ்டம்தான், ஆனாலும் ஆண்டவர் நம்ம மன்னிச்சிருக்கிறதுனால, என்னை ஜெயராஜ் எடுக்கும்போது எடுத்தாங்க, நம்ம மன்னிக்கிட்டு இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு தந்த மன்னிப்பு கேன்சல் ஆகி போயிடும். அது எவ்வளோ பெரிய பயங்கரம். அதனால் தயவு செய்து எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் அதை மன்னிக்கிறதுக்கு எனக்கும் பலத்தை தாங்க, அது யாரா இருந்தாலும் அவர்களை மன்னிக்க எனக்கு பலத்தை தாங்க. நான் கண்ணீர் வடித்தது உண்மைதான், நான் நிந்திக்கப்பட்டது உண்மைதான், அவமானப்படுத்தப்பட்டது உண்மைதான், நான் நொந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்னது உண்மைதான், என்னுடையதை பறித்து கொண்டார்கள் அதுவும் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளையா நம்மளை எடுத்திருக்கிறாரே, நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அப்போ நம்ம கடமை என்னது, நம்ம எல்லாருடைய, நமக்கு யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வைத்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை நோக வைத்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ, எல்லாரையும் மன்னிக்க வேண்டியது நமது கடமை. அப்போ இந்த குட் ஃப்ரைடேல அதை நம்ம அனுசரிப்போம், இல்லைன்னா குட் ஃப்ரைடே